சார் யாழ்னி, இன்னும் ஈவினிங் டிசி ஆஃபீஸில் 4 o'clock மீட்டிங் இருக்குமா? மறந்துடாதே. ஐ ரிமெம்பர் சார், ஐல் பி தேர். ஓகே. 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ, ப்ரோக்ராம் என்னன்னு தெரியலையே. ஆ யாழ்னி, 5 மணிக்கு ஒரு ஃபேமிலி ஒன்றா பொண்ணு பார்க்க வர்றாங்களா, வர சொல்லட்டுமா? 4 o'clock டிசி மீட்டிங் இருக்கே, எப்படியும் 1 hour போகும். ஒன்று சே, 5 மணிக்கு மேலே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடு. ஆ என்னது, ஸ்டேஷனுக்கு வர சொல்லணுமா? ஏய், உன்னை பொண்ணு பார்க்க வராங்கப்பா. இருக்கட்டும், அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுற? பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல ஒளிஞ்சு நின்று வேவு பார்க்கறது, அவளுக்கே தெரியாமல் விசாரிக்கிறது, இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வழக்கமாக பண்ணுற வேலை தானே? அவங்க நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து பார்த்தா என்னவா? முடிஞ்சா இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, இல்லையா இன்னொரு நாள் பார்த்து. என்ன கன்ஃபியூஷன்? தாய் மாமா தம் அடிக்கிறதுக்காக வெளியில போனாரு, எங்க போனாரும் தெரியல, ஆளையே காணோம். பெருமாள் சார், சொல்லுங்க மேடம். வெளியில ஒருத்தன் உருண்டுட்டு இருப்பான், கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. இப்பயோ கூட்டிட்டு வந்துடுறேன். தாய் மாமன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எங்க ஊர் பக்கம் வந்து பாரு, நாங்க யாருன்னு தெரியும். இவர் தாங்க எங்க தாய் மாமா. மாமா என்ன பண்றீங்க நீங்க? அரிசி, அரிசி. ஓ, அரிசி வியாபாரம் பண்றீங்களா? அரசியல்வாதிக்கு சேர் தானடா மரியாதைய. பெருமாள் சார், தாய் மாமனுக்கு ஒரு சேர் போடுங்க. கிஸ்ட் மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. இழுத்தியா? முதல்ல சட, அப்புறம் எடையா? பொண்ணுங்களை எப்பவுமே தம்மடிச்சதுக்கு தலைய பொழந்துட்டா, நீ இடையில கை வைக்க போற, என்ன ஆக புரியும்? என்னடா பயப்படுற? இனி 6 மாசம் அவன்டா, நீ ஒண்ணுக்கு போறதுக்கு வணக்கம் சார். ஐயா, நான் தான் அன்னைக்கே சொன்ன இல்லையா, ஜெயத்ரிட்டாஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அங்க போனா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க சார். மதிக்க மாட்டேங்கிறாங்களா? ஹலோ, நீங்க அங்க போய் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் சார். ஓகே சார். வணக்கம் மேடம். இல்லங்க, என்னங்க
பீட்டர் பெர்னாண்டஸ், சென்ட் பேட்ரிக் சிமெட்ரி. ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு. மெசேஜ் மட்டும் வருது, ஃபோன் பண்ணா போக மாட்டேங்குது. ஹலோ பெருமாள் சார். மேடம், இப்பதான் மிஸ் கால்ல பார்த்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? ஆமா, ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து பீட்டர் ஃபெர்னாண்டஸ் மீட் மீ அட் சென்ட் பேட்ரிக் சிமெட்ரின்னு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னு பாக்கிறதுக்காக தான் நான் சிமெட்ரிக் வந்திருக்கேன். நீங்களும் உடனே கிளம்பி வாங்க. ஓகே, சரிங்க மேடம். மேடம், எல்லா ஸ்டேஷன்லயும் ராஜசேகர்ன்ற பேர்ல குற்றவாளி இருக்கானான்னு விசாரணை பண்ண மேடம். ஒரே ஒரு பிக் பாக்கெட் மட்டும் இருக்கான் மேடம், அதுவும் புழல் ஜெயில இருக்கான். அப்ப ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி? மேடம்,
வோட்டர் ஐடி லிஸ்டில் இந்தியா முழுக்க ராஜசேகர்ன்ற பேரில் 23,423 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 11,107 பேர் இருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 1,200 பேர் இருக்காங்க. ஓட்டு லிஸ்ட்லேயே இப்படின்னா அப்புறம் ஆதார் கார்டில் பிறந்து 5 ஆன குழந்தையிலேருந்து லிஸ்ட் இருக்கு. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று பண்ணுங்க, இந்த இன்ஃபார்மர் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க, பாருங்க. ஓகே மேடம், இமீடியட்டா பண்ணிரு மேடம். மேடம், இன்ஃபார்மர் அன்னோன், அவன் கொடுக்குற மெசேஜ் அன்னோன், ஒரு அன்னோன்காக நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? நாம சாதாரண வேலையில இருந்தா ஒரு அன்னோன் மெசேஜ் இக்னோர் பண்ணிடலாம். ஆனா போலீஸ்ங்கிறது வேலை இல்ல, பப்ளிக் சர்வீஸ். நமக்கு சம்பளம் தரதே மக்கள் தான். ஐ சீ. அதனாலதான் பப்ளிக் கிட்ட இருந்து வர எந்த ஒரு மெசேஜையும் நம்ம இக்னோர் பண்ண கூடாது. அது ஒரு உயிரை காப்பாத்தும், ஆபத்தை தடுக்கும், குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். அவ்வளோயே, ஒரு அன்னோன் மெசேஜ் தானே அன்னைக்கு கல்லறையில கஞ்சா கேஸ பிடிக்க உதவி பண்ணுச்சு. எஸ் மேடம், ஒரு அன்னோன் மெசேஜ்க்கு வெல்வோனா விளக்கம் கொடுத்தீங்க. சூப்பர் மேடம், யூ ஆர் தி கிரேட். ராஜசேகரன், டேட் ஆஃப் பர்த் 6/2/1962. ஆ, சொல்லுங்க மேடம். சக்திவேல், ராஜசேகரன், டேட் ஆஃப் பர்த் 6/2/1962. ஓகே மேடம், ஓகே மேடம். அவரை பத்தி செக் பண்ணுங்க. என்ன பண்ற யானை? அண்ணி, வீட்டுக்குள்ள இப்படியா பயமுறுத்துவீங்க? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நான் இல்லம்மா, எல்லாம் அவ பண்ணது. அத்தை, பயந்துட்டீங்களா? பேயே இல்ல நீங்க, இப்ப உங்களை எப்படி ஏமாத்துறேன் பாத்தீங்களா? இதெல்லாம் உன் வேலை தானா? இரு, என்ன வச்சுக்கிறேன். அத்தை, சொல்லுங்க சக்திவேல். செக் பண்ணிட்டேன் மேடம். 1962 ரெண்டு ராஜசேகரன் இருக்காங்க. ஒரு ராஜசேகரன் நாகர்கோவில் டிக்கெட் வச்சிருக்காரு. ரெண்டாவது ஆளு செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸோட அதிபர். அந்த செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸோட முதலாளி பத்தி விசாரிங்க மேடம். ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டேன் மேடம். எந்த இஷ்யூஸும் இல்ல. கிளியர் ஹேண்ட் மேடம். அவரை பத்தி பத்த டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். சரி சக்திவேல், நாளைக்கு ஸ்டேஷன்ல பேசலாம். ஓகே மேடம், குட் நைட். Oh my God! என்னைக்கு தேதி? ஆ, சொல்லுங்க மேடம். செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸ் ராஜசேகரனை இப்பவே மீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. எஸ் மேடம், இமீடியட்லி மேடம்.
தான வண்டி ஓட்டுறாரு? அதான் தெரியல மேடம். அங்க என்னமோ நடக்குது. ஓவர்டேக் பண்ணுங்க பெருமாள் சார். குடும்பத்தோட போறோம். அப்படி முழுகுனா பல வருஷமா செஞ்ச பாவம் தீருன்னு என் பொண்டாட்டி சொன்னா. நீ சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். ஈவினிங் வேணா நாங்க பாதுகாப்புக்கு வரோம் சார். உன் திருப்திக்குனா வா, எனக்கு தேவையில்ல. என்ன பண்றங்க சார்? கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க சார். இப்படிதான் மேடம் விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு. இதுல பெருமை வேற. எண்ணிக்க 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 ரொம்ப நேரம் ஆகுது, வெளியில வாங்க. இங்க காணோம். எது காணுமா? சரி, நான் இங்கே இல்ல. சொல்லுங்க, பேய் என்ன பிரச்சனை பண்ணுச்சு? பரவாயில்ல சொல்லு. மேடம், நான் குளிக்கிறப்போ ஏங்க விளையாடாதீங்க. ஏங்க குளிக்கிறப்ப எதுக்குங்க தொந்தரவு பண்றீங்க? ஏங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சா, எதுக்கு எட்டி எட்டி பாக்குறீங்க? ஏங்க இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்த, அப்பெல்லாம் வராத மூடி இப்ப வந்துருச்சா? மேல கால் போட்டா அவகிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, நான் பார்லர்ல இருக்கேன், வர அரை மணி நேரம் ஆகும். எது பார்லர்ல இருக்கியா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஐயா, நான் இருக்கும்போது பேய் கொடுப்படுத்தியா?
சொல்லிடுறேன் மேடம். இந்த லாட்சியோட ஓனர் செபஸ்டின் செல்லப்பாவுக்கும் அவர் தம்பி அகஸ்டின் செல்லப்பாவுக்கும் சொத்து பிரச்சனை மேடம். இந்த லாட்சிக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் எங்களை பேய் மாதிரி யோசப்பட்டு எல்லாரையும் பயமுறுத்த சொன்னார் மேடம். உங்களையும் பயமுறுத்திட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சேன் மேடம். மேடம் இதுதான் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ற பேய் மேடம். ஒரே பேய் கனவு, தூக்கம் வரலன்னு ஸ்விம்மிங் பூல் பக்கம் போன அங்க அங்க என்ன தன்னால கவர் பறக்குது. அந்த கும்பல அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் பயம் தெரியல. குடுக்கல ஆனா சிசிடிவி எப்படி ஆன் ஆச்சு? எங்க போச்சு? Shit!
ஒரு பிளாஸ்டிக் கவரை ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்க. ஆனா ராஜசேகரன் செபாஸ்டின் ரெண்டு பேர் மரணத்திலையும் பிளாஸ்டிக் கவர் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது. பெருமாள் சார், ஆவி அவரை வச்சு அதுங்க கூட பேசுறவங்க கிட்ட நான் பேசணும். ஏன் மேடம், உங்க அன்னைக்கு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்கா? பெருமாள் சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா சாரி மேடம், சொன்னதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் மேடம், இந்த சாமியார் தான் ஆவியை வரவழைச்சு அந்த ஆவி கூட நேரம் பேசுவார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். தப்பா நினைக்காதீங்க, எனக்கு இந்த ஆவி பேய் இதுல எல்லாம் நீ நம்பிக்கை இல்லாத பொண்ணு எனக்கு தெரியும். ஆனா மனசுல மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பணும். உட்காரு. இந்த சுவிட்ச் போட்டு அந்த ஃபேன் சுத்துதுன்னா அதை அமானுஷம் நினைக்க மாட்டோம். ஏன்னா அதை கரண்ட் இயக்குது. கரண்டை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதை நம்புவோம். ஒரு துளி திரவம் கையை காலு கண்ணு காது மூக்குன்னு ஆறடி உருவமா ஒரு உயிரா வந்து நிக்குதுன்னா அதையும் நம்புவோம். ஏன்னா அது சயின்ஸ். இவ்வளவு பெரிய உடம்பு ஆடுது பாடுது ஆசைப்படுது, ஆனா அதை இயக்குறது மூச்சு காத்து. அதை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதையும் நாம நம்புவோம். இறந்து போன உடம்புல இருந்து வெளியே போற காத்து தான் அந்த ஆவி. காத்து எல்லா இடத்துலயும் இருக்குது, அதுலதான் அந்த மூச்சு காத்தும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆன்மா. சிலருக்கு ஆவி, பலருக்கு பேய். சாமி, செத்து போனவங்களுடைய ஆன்மா அவங்க உலகத்தில் இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே வந்து மனுஷன் எல்லாம் தொல்லை கொடுக்குது? நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போனவங்களுடைய ஆன்மா இந்த பூமியில் சுத்திக்கிட்டு இருக்கும். அவங்களோட ஆசையில நிறைவேற்றதுக்காக துடிச்சிட்டு இருப்பாங்க. அகால மரணம் அடைந்த ஆன்மாக்கள் பழிவாங்கிறதுக்காக துடிக்கும். அவங்க சாவுக்கு யாராவது காரணமா இருந்தா அவங்கள மீடியமா பயன்படுத்த நினைக்கும். சாமி, பேய் டைப் அடிக்குமா? மெசேஜ் எல்லாம் அனுப்புமா? செத்து போன மனுஷன் தானே ஆவி. மனுஷனுக்கு தெரிஞ்ச எல்லாமே பேய்க்கும் தெரியும். அதைத்தான் அமானுஷ சக்தின்னு சொல்றோம். ஆவி கிட்ட நம்ம பேச முடியுமா? கண்டிப்பா பேசலாம். ஆவி கிட்ட நாம பேசணும்னா அதனுடைய பெயர், அது உபயோகப்படுத்தின பொருள், ஏதாவது அடையாளம் வச்சு கூப்பிடணும். அதை கூப்பிடும் போது நம்பிக்கையோட கூப்பிடணும். நம்பிக்கை இல்லாம கூப்பிட்டா அது வராது. சாமி, நாம நம்பிக்கையோட தான் கூப்பிடுறோம், நம்பிக்கை இல்லாம கூப்பிடுறோம்னு அந்த பேய்க்கு எப்படி தெரியும்? நாம கூப்பிட்டா அது வரலன்னா நம்பிக்கை இல்லாம கூப்பிடுறோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓஹோ. சாமி, இது இறந்து போன ஆன்மாவுடைய பொருள். அது இறந்தது வேற இடம், அந்த ஆன்மா கூட பேச முடியுமா? நமக்கு தான் நேர காலம் இடம் எல்லாமே, அவங்க உலகத்துல அது கிடையாது. அந்த ஆத்மாவோட பேர் சொல்லுங்க. பேரு அருண்குமார், வயசு 12. அருண், அன்பான அருண், அகால மரணமடைந்த அருண், ஆவியுலக ஆத்மாவே, உன்னை பேச அழைப்பவர் கான்ஸ்டபிள் பெருமாள் சாமி. மேடம், என் பையனோட குரல். எங்க பாருக்கு பாருக்கு நீ தானே கடலுக்கு குளிக்க போறேன்னு சொன்ன. எனக்கு நீ எனக்கு ஒரே பையன். ஆசைக்கு எப்பப்பா நான் தனியா இருந்திருக்க? ஆசைப்பட்டாலும் தப்பா இருந்தா கண்டிங்கப்பா, முடியாதுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க யாருமே என்ன மன்னிச்சு வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல குளிக்க போனவன் அலையோட போயிட்டான். ஏன் ஒரே மகன்?
கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நேர்ல வந்து பேசுறா, நேர்ல வந்து பேசுறா. உடம்பு உனக்கு பயன்படாது. என்ன காரணம்னு தெரியாம என் உடம்ப தரமாட்டாக ட்ரை பண்ணாத, அது உன்னால முடியாது. ஒரு வருஷத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் எனக்கு நண்பனா, குருவா, ஒரு தாயா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. நான் வயசுக்கு வந்தப்ப அந்த உடல் மாற்றம் தெரியாம அழுதப்ப என் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொன்னா. படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் முடிஞ்சு போனா கூட என் புருஷன் கிட்ட சொல்லி என் அப்பாவை என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ண ஒரு பெரிய கம்பெனில எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. என்ன ராஜசேகர், ரெடியா? ஆன்லைன்ல ஐம் ரெடி. நம்ம குருஜி கிட்ட சொல்லிட்டியா? அடியேன் ஆவலுடன் காத்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிச்சலாமா? சுரேஷ் அனுப்புங்க. சுரேஷ் அவளை அப்படியே அனுப்புங்க. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் சார். மா மா சார், இன்டர்வியூ ஆரம்பிக்கல சார். வெளிய வெளிய வா, வெளிய வெளிய வா. அடுத்த ஆள் அனுப்புங்க. ரிஜெக்ட் ரிஜெக்ட். வை, உடல் கூறு சரியில்லை. டேய் ராஜசேகரா, இப்பதான் நீ என் டேஸ்டுக்கு வந்திருக்க. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். என்னோட ரெஸ்யூம் பாருங்க. மீட் பண்ணலாமா சார்? பாருங்க சார், நான் நெக்ஸ்ட் வீக் கால் பண்றேன். ஓகே சார். அங்க லட்சணம்னா இதுதான். ஃபிக்ஸ். ஏய் செபாஸ்டியன், இவள விட்டுறாத. செபாஸ்டியன், சாமிஜி இவளை பார்த்தவன மெய் மறந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளை ஓகே பண்ணு. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். கங்கிராட்ஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். டேக் யுவர் சீட். என்ன சார், ஆளை பார்த்த உடனே அப்பாயிண்டட்னு சொல்றீங்க? என்கிட்ட எந்த க்வெஸ்சனுமே கேட்கலையே. க்வெஸ்சனா முக்கியம், குவாலிஃபிகேஷன் தான் முக்கியம். தேங்க் யூ சார். சுரேஷ். எஸ் சார். பேசுங்க. ஓகே சார். பாரதி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நம்ம எம்டிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சுவாமிஜி, ஹாப்பியா? எப்படியாவது ஓகே பண்ணிட்டு வா. சுரேஷ் பேசிட்டு இருக்கான். அவன் சொதப்பிட்டு இருக்கான். என்ன சுரேஷ், பேசிட்டீங்களா? சார், இந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியல சார். நீலாம் எதுக்கு எம்பிஏ படிச்ச? ஒரு சின்ன விஷயத்த கூட கன்வே பண்ண தெரியல. அவுட். இதுக்கா நான் எம்பிஏ படிச்சேன். என்ன பாரதி, எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சார், அவர் கம்பெனி ரூல்ஸ் பத்தி எதுவும் சொல்லல. ஆனா எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னாரு. அதான் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். நீங்க வந்திருக்கிற இந்த ஜாபுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? அது ஒரு 50 பேர் இருப்பாங்களா சார்? 150. 10 வேகன்சிக்கு
150 பேர் அப்ளிகேஷன் போட்டா எப்படி நான் ஃபில்டர் பண்ண முடியும்? அவங்களோட மார்க்ஸ், மெரிட், எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அதுல யாரு பெஸ்டோ அவங்கள தான் செலக்ட் பண்ணனும். அப்படியே பார்த்தாலும் 25 பேர் குவாலிஃபைடா இருக்காங்க. அதுல நான் மறுபடியும் 15 பேரை எப்படி ஃபில்டர் பண்ண முடியும்? அதனால தான் அழகான பொண்ணுங்களா, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ற பொண்ணுங்களா பார்த்து நாங்க செலக்ட் பண்றோம். அழகுக்கும் இளமைக்கும் தான் இங்க வேல்யூ. என்ன சார் இது, கஷ்டப்பட்டு படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்க, படிச்சதுக்கான வேலை தராம படு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் வேலைன்னு ஈஸியா சொல்றீங்க? சச்சே கொச்சையா பேசாதமா, இது ரொம்ப சின்ன விஷயம். நாலு செவத்துக்குள்ள நடக்க போறது வெளி உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணுக்கு கற்புதாசர் முக்கியம். கற்புக்கு உதாரணமா பல பெண்களை கொண்டாடின ஊர் சார் இது. ஒரு பொண்ணோட கற்ப ரொம்ப சாதாரணமா அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி நாலு செவத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும்னு சொல்றீங்க. பேப்பர் எல்லாம் பாக்குறது இல்லையா? ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு கல்யாணமே ஆயிருந்தா கூட அவனை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போய் வாழலாமா? கற்பெல்லாம் இன்னைக்கு எதுவும் கிடையாது, பணம். மணி மேக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, நான் உன்னை கம்பல் பண்ணல, இப்ப எதுவும் சொல்ல வேணாம், நல்லா யோசிச்சு நாளைக்கு வா. நாளைக்கு வர மாட்டேன் சார். செபாஸ்டியன் சொதப்பிட்டிய. ஷிட், ச்சே. வாஜல் குட்டி, இன்றைக்கு முடிஞ்சதா? உக்கார் உக்காரு. உன் படிப்புக்கும் திறமைக்கு வேலை கொடுத்துருப்பாங்களே. வேலை எல்லாம் தரேன்னு சொன்னாங்கப்பா. அண்ணா அண்ணா பரவே, என்னாச்சுப்பா? என் படிப்புக்கும் திறமைக்கும் வேலை இல்லப்பா. என் அழகுக்கும் இளமைக்கும் தானா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி சரி சரி, அழாத அழாதடா. நீ ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு பொடி பையன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், காலேஜ் போனப்போ அங்க ஒருத்தன் லவ் பண்ணிட்டேன்னு சொன்னான், அதே மாதிரி இப்ப வேலைக்கு போகும்போது இவன் எதை கேட்டிருக்கான். உன்னை மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு சில சல்லிப்பைகளை கொடுக்குற மரியாதை தான்ப்பா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத, நீ இதை விட பெரிய வேலைக்கு போவ. பாரதி, உனக்கு பிடிச்ச நெய்ச்சாதம் பண்ணி வச்சிருக்கேன், முகத்தை கழுவி விட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். வா பாரதி, நீ வருவன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா ஜெயில இருக்காரு சார், அவரை ரொம்ப அடிச்சிருக்காங்க, அவரை எப்படியாவது ரிலீஸ் பண்ணனும் சார். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பலவந்தமா ஏதாவது நடந்துகிட்டனா? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, எவ்வளவு டீசெண்டா கேட்ட, அத போய் உன் அப்பா கிட்ட சொல்லி அவன் இங்க வந்து சந்த கடை மாதிரி பண்ணிட்டான். இப்ப பார், கொலை முயற்சின்னு கேஸ் போட்டிருக்கு, 10 வருஷத்துக்கு அவனால வெளியில வர முடியாது, அப்புறம் நீ தனியா தான் வாழணும். அப்படி வாழறப்போ வெளியில இருக்கிறவங்க என்ன மாதிரி டீசெண்டா கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சார், கையெடுத்து கும்பிடுறேன் சார், எங்க அப்பா ரிலீஸ் ஆகுறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன், அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பாச்சலா பாரதி, எங்கடா போயிட்ட? லாயரை பார்க்க போயிருந்தப்பா. லாயரா? லாயர்லாம் ஒண்ணும் வேண்டாம், அந்த இன்ஸ்பெக்டர் மாட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன், அப்பா அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவனை கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கப்பா. வலிக்குதாப்பா? இல்லடா இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. உங்களை எங்க இழந்துருவேணும்னு பயமா போச்சுப்பா. ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் அப்பாதான் வந்துட்டேன்ல. அழாது அழாது அழாது. சரிடா, அப்பாவுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, நான் கிளம்புறேன், நைட் வர்றதுக்கு லேட் ஆகும், பாத்து இருந்துக்கிறியா? அப்பா. என்னப்பா?
என் ஃப்ரெண்டு சுகுணாவோட அப்பா அம்மா ஊர்ல கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். சரி, இன்னைக்கு ராத்திரி என்ன அவ கூட தங்க சொல்லி கேட்டாப்பா. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு தங்கிட்டு காலைல வரட்டுமாப்பா. சரியா, போயிட்டு வா. போயிட்டு பத்திரமா இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க. வரட்டுமா? அழகுக்கும் இளமைக்கும் தான் இங்க வேல்யூ. உன் உடம்பே உன் அப்ப மூலமா வந்ததுதான். அவனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 3 மணிக்கு வந்துரு. நம்ம கொஞ்சம் வெளியில போனோம். This is our guest house. பரதி, மேல பாத்ரூம் இருக்கு, ஃபாரின் சோப்பு இருக்கு, ஷாம்பு இருக்கு. குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சீக்கிரம் வா, குருஜி ரெடியா இருக்காரு. அதுக்குள்ள அவரோட குளியல் காட்சி பார்த்துடலாமா? சுவாமிஜி, அவ கையில ஏதோ வச்சிட்டு இருக்கா சுவாமிஜி. புத்திசாலி பொண்ணுப்பா, நம்ம எல்லாரையும் மாட்டி விடுறதுக்காக ஹிடன் கேமராவோட வந்திருக்கா. பிளடி இடியட், பாரு. தலங்க வெளிப்படுத்தோட வந்தா போன சொன்ன வார்த்தையை நம்பிதான் போன.
அத கண்டுபிடிச்சு அவனுங்க என்ன கொன்னுட்டானுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என் சாவுக்கு காரணமாயிட்ட. அதான் உன்ன ஒரு மீடியமா பயன்படுத்தி அவனுங்களை பழி வாங்கிட்ட. என்ன பாக்குற? எனக்கு ஞான திருஷ்டியில எல்லாம் தெரியும். சோ நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிடுச்சு. உண்மைய ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடு. பக்தாஸ்லாம் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாங்க, நான் உன்கிட்ட சரண்டர் ஆகணுமா? அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணோட லைஃப்ல விளையாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நீதான். எல்லாத்தையும் நிரூபிச்சு உன்னை கோர்ட்ல ஒப்படைக்க போறேன். என்ன போலீஸ்காரமா மிரட்டுறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் சாவடிச்சு அந்த பாரதி ஆவியை எப்படி அழிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். செத்து போனவளோட ஆவிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீ ஆவி ஆயிடாத. உன் நல்லதுக்கு சொல்றேன். ஹலோ, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. பெரிய இடத்துக்கு ஆதாரம் இல்லாம வராத. அக்கா, அக்கா, நான் சொன்னல உன் டிபார்ட்மெண்ட் அவனை ஒன்னும் பண்ணாதுன்னு. உன்னையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்காரி. உன்னாலமையே இப்படின்னா அப்பாவி பொண்ணுங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருக்கா. நாளைக்கு சாயங்காலம் அந்த சாமியாரை கொல்ல போறேன். ரெடியா இருக்கா? நீ அந்த ஆளை கொல்லு, பழி வாங்கு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஏன் உடம்ப தரமாட்டேன். அக்கா, ஏன்க்கா இப்படி அடம் பிடிக்கிற? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உடம்ப கொடுத்தா பிளீஸ் கா. முடியாது, முடியாது, என்னால முடியாது. மேடம், சொல்லுங்க மேடம், என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எனக்கு ஒரு என்ன பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்ணுங்க சார். என்ன குழப்பம் சொல்லுங்க மேடம். பாரதியாவி அந்த சாமியார நாளைக்கு ஈவினிங் குள்ள கொல்றேன்னு என்கிட்டயே சவால் விடுது. கொல்லட்டும் மேடம், அவனை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே. புரியாம பேசாதீங்க பெருமாள் சார். அது என்ன பயன்படுத்தி கொள்ளும்? அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது எப்படியாவது என்ன அன்கான்சியஸ் பண்ணி என் உடம்புக்குள்ள போக பாக்கும். நான் ஒரு ஐடியா சொல்றேன், என்ன நீங்க திட்டக்கூடாது. நான் திட்டுற மனநிலையில இல்ல. சொல்லுங்க பெருமாள் சார். ஆவிய அடக்கிறது அம்மன் தான். எப்பொழுதும் ஆவிக்கும் அம்மனுக்கும் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு அண்ணனும் அண்ணியும் கூட்டிட்டு அங்காளம்மா கோயிலுக்கு போங்க. அங்க போய் கையில ஒரு காப்பு கட்டிக்குங்க. அதுக்கப்புறம் எந்த கட்ட சக்தியும் உங்ககிட்ட நாடாது. என்ன யோசிக்கிறீங்க? ஆவி இருக்கிறப்பா அப்ப அம்மனும் இருக்கல்ல. நம்பிக்கையோட போங்க. தெரியும். இந்த பொருள் எல்லாம் போட்டு எரிச்சா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா சாமி? நன்றி சாமி. சாமி, அவன் எப்படி செத்தான்னு தெரியாம கலங்கி போயிருக்க. ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்கு. இன்னும் அந்த ஆத்மா போகல. ஆறுமுகம் சாமி, உங்க பொண்ணோட முக்கியமான ஒரு பொருள் இங்க வரல. இல்லையே சாமி, எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டானே சாமி. என் பொருள் அந்த போலீஸ்காரி யாழ்னிக்கிட்ட இருக்கு. போலீஸ்காரி கேட்டது அந்த பொண்ணு கையில் இருக்கிற மோதிரம். மோதிரம் என்ன சத்தம்?
கேவல மாடா. ஏய் பாரதி, மரியாதையா அவன் உடம்ப விட்டு போயிடு, இல்லன்னா அவன் அப்பனை கொல்லிடுவேன். ஒண்ணும் பண்ணிடாத ஆவியா, இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது என் பொண்ணோட ஆவியா? காரணமே இவனுங்க தான்ப்பா. ஆனா மானத்தோட தான்ப்பா செத்தேன். அவனுங்களை கொன்னுட்டேன், இவனையும் சாகடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன்ப்பா. நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்களேப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னடி நியாயம் பேசிட்டு, ஒரு யாரில் அவன் கழுத்தை அறுக்கட்டுமா? ஒண்ணும் பண்ணிடாதுமா, ஒண்ணும் பண்ணிடாத, போயிடுற. நீயும் என் பொண்ணுதானு, என் மோதிரத்தை உனக்கு போட்டு விட்டாரே, அவரும் உனக்கு அப்பதான்க்கா. என்னால காப்பாத்த முடியல, நீ என்னக்கா பண்ண போற? ஆதாரத்தோட வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆதாரம் இல்லைனாலும் வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்.